அனைவருக்கும் அன்பார்ந்த இனிய நமஸ்காரம். ஆன்மீகம் ஸ்டார்ட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். பதிவு என்னவென்றால் முழுமையாக கேளுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். வரக்கூடிய பௌர்ணமி அன்று வரக்கூடிய அன்னாபிஷேகத்தின் பற்றி தான் பார்க்க போகிறோம். அரசனுக்கு உகந்த அன்னாபிஷேகம். அபிஷேக பிரியர் சிவன், அலங்கார பிரியர் விஷ்ணு என்பார்கள். நீராடியில் மகிழ்பவன் சிவன். தினசரி அபிஷேகம் தவிர சிறப்பு தினங்கள் திரவியங்களால் லிங்கஸ் திருமேனிக்கு அபிஷேகம் நடைபெறுகிறது. அதில் ஐப்பசி பௌர்ணமி நாளன்று நடைபெறும் அன்னாபிஷேகம் குறிப்பிடத்தக்கது. உணவும் அவனே, உண்பவனும் அவனே, அன்னம் நமது உயிர், இதை உட்கொள்ளுவது நமது உடல் என்று வேதம் விளக்குகிறது. பக்தன் அன்னத்தை அளித்த ஈசனுக்கு நன்றி கடனை செலுத்தும் விதமாக அன்னாபிஷேகம் செய்து திருப்தி அடைகிறான். அன்னாபிஷேகம் செய்தால் விளைநிலங்களில் நல்ல விளைச்சல் உண்டாகும், பட்டினி வராது, மோட்ச சாம்ராஜ்ய பதவி நல்கும் என பலன்கள் கூறப்பட்டுள்ளன. தர்ஷனின் சாபத்திற்கு ஆளான சந்திரன் தனது சாபம் முழுமையாக தீர்ந்து 16 கலைகளுடன் ஐப்பசி பௌர்ணமியன்று முழு பொழிவுடன் திகழ்கிறான் என்பது ஐதீகம். மேலும் சந்திரனின் அரிசியின் மீது ஆதிக்கம் செலுத்துபவர் என ஜோதிடத்தில் கூறப்பட்டு உள்ளது. அனைத்து சிவ கோயில்களிலும் அன்னாபிஷேகம் நடைபெற்றாலும் அரியலூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட கங்கை கொண்ட சோழபுரத்தில் ஸ்ரீ பிரகதீஸ்வரருக்கு நடைபெறும் அன்னாபிஷேகம் சிறப்பானது. மூலவர் ஒரே கல்லில் செதுக்கப்பட்டு 62 அடி சுற்றளவும் 13 அடி உயரமும் கொண்ட மிக பெரிய லிங்கமாக காட்சி தருகிறார். மூலவரின் அடியில் சந்திர காந்தக்கள் பதிக்கப்பட்டிருப்பதால் கருவறை எப்பொழுதும் குளிர்ச்சியாக இருக்கும். வெளியில் உள்ள பெரிய நந்தியின் மீது படும் ஒளி பிரதிபலித்து சுவாமி மீது படுவதால் இயற்கை ஒளியில் சுவாமியை நன்கு தரிசிக்கலாம். பிரகநாயகி என்ற திருநாமம் கொண்டு தனி சந்நிதியில் அம்பிகை அருள்கிறாள். மகாகணபதி சந்நிதியும் உள்ளது. 20 கரங்களுடன் மங்கள நாயகியாக மகிஷாசுரமர்த்தினி சந்நிதி கொண்டு அருள் பாலிக்கிறாள். விஜயதசமி அன்று இந்த அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக அலங்கார வழிபாடுகள் நடைபெற்று உள்ளது. இங்குள்ள நவகிரக சிற்பம் வானசாஸ்திர அடிப்படையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. கோட்டை சிற்பங்கள் மிகவும் பிரசித்தி பெற்றவை. கங்கை கொண்ட சோழப்புறத்தை கம்பர், ஒட்டக்கூத்தர், ஜெயங்கொண்டார், சேக்கிலார் ஆகியோர் தங்கள் நூல்களில் உயர்வாக கூறியுள்ளனர். இந்த கோயில் உலக மரபு சின்னமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய தொல்லியல் துறையின் கட்டுப்பாட்டில் உள்ளது. முதலாம் ராஜேந்திர சோழன் கங்கை நீர இறைவனை நீர் ஆட்டியதை நினைவுபடுத்தும் வகையில் 108 குடங்களில் கங்கை நீரால் 1985 ஆண்டு அபிஷேகம் செய்து அந்த ஆண்டு முதல் ஐப்பசி பௌர்ணமியில் அன்னாபிஷேகம் செய்வதற்கு காஞ்சி மகா சுவாமிகள் ஏற்பாடு செய்தார். இந்த ஆண்டு சனிக்கிழமை அன்று, அதாவது 39 ஆண்டு அன்னாபிஷேக வைபவம், அஸ்வினி நட்சத்திரம் கூடிய பௌர்ணமி நாளான 28 நடைபெறுகிறது. இதை ஒட்டி 26 நிகழ்ச்சிகள் தொடங்குகின்றன. 27 தேதி மாலை குபேரலட்சுமி திருவிளக்கு பூஜை, நவபரண பூஜை உள்ளிட்டவை நடைபெறுகின்றன. 29 உத்திராபிஷேகம், சண்டிகேஸ்வர பூஜைகள் நடைபெறுகின்றன. 25 தேதி இரவு சந்திர கிரகணம் என்பதால் காஞ்சி காமக்கோடி பீடாதிபதி ஸ்ரீ விஜயேந்திரர் அறிவுரையின்படியும் இந்து சமய அறநிலையின் துறையின் வழிகாட்டுதலின் பேரிலும் அன்று காலை 9 மணிக்கு முன்பாக அன்னாபிஷேகம் ஆரம்பித்து மாலை 5 மணிக்கு மகா தீப ஆராதனை நடத்தப்படுகிறது. பின்னர் மாலை 6 மணிக்கு அன்ன அலங்காரம் களையப்பட்டு நடை சாத்தப்படுகிறது. பக்தர்களுக்கு பிரசாதம் உடனடியாக வழங்கப்படுகிறது. சுமார் 8000 கிலோ அரிசியில் அன்னாபிஷேகம் நடைபெறுகிறது என்று இத்துடன் உரையாடலை முடித்துக்கொள்கிறேன். இந்த பதிவானது உங்களுக்கு பிடித்திருந்தால்
நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். நாம் அடுத்த நல்ல பதிவில் பார்ப்போம். அது வரைக்கும் நன்றி.